Hi friends, welcome to Kitchen Whistle. In this video, we will see a healthy snack. Ragi Ladoo, how are you doing? If you want to see our video, please subscribe to Kitchen Whistle. இந்த ராகி லட்டா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. நம்ம ராகி, பெரிச்சம்பழம், நாட்டு சக்கரை இதெல்லாம் சேர்த்து இந்த லட்டு செய்ய போகிறோம். இந்த ராகி லட்டில் நம்ம நிலக்கடலையும் சேர்த்து செய்ய போகிறோம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த ராகி லட்டை குழந்தைங்களுக்கு டெய்லி ரெண்டு கொடுத்தீங்கன்னா நீங்கள் மற்ற எந்த ஒரு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அது கூட தர தேவையில்லை. அவ்வளவு சத்தானது, டேஸ்ட் ரொம்பவும் நல்லாயிருக்கும். பெண்கள் டெய்லியும் ரெண்டு ராகி லட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எலும்புகள் வந்து நல்லா உறுதியாகும். வாங்க, இந்த சத்தான சிறுதானிய ராகி லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதை நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டிகள் ஏதாவது கல்லு மணி இருக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து 144 கிராம். அடுப்பத்தை வச்சு பேன் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கலாம். நிலக்கடலை பொன்னிறமாக வறுபட்டுச்சு, தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். எல்லையும் ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நெய்யில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நெய்லேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம சளிச்சு வச்சுருக்கக்கூடிய ராகி மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ராகி மாவை ஒரு 15 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. ராகி மாவு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா கலர் வந்து மாறி உங்களுக்கு ராகி கலரில் வரும். மணம் வந்து நல்லாயிருக்கும். அரோமா நீங்கள் நல்லா வறுத்திங்கன்னா தான் ராகி லட்டு நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். ராகி மாவு வறுபட்டிருக்கிற டைமில் நம்ம ஆற வச்சுருக்க நிலக்கடலையை தோலெல்லாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு சுற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது எல்லையும் சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டாம், அரைச்சிங்கன்னா மிக்சி ஜாரில் சைட்லலாம் ஒட்டிக்கும். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு விதைகளை நிற்கின பெரிச்சம்பளத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 100 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ராகி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பல்ஸ் பண்ணி எடுத்தால் பெரிச்சம்பளம் சர்க்கரை மிக்சரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம சேர்த்துருக்க நாட்டு சக்கரை லேசாக உருகிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும். ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம நெய் சேர்க்குறதெல்லாம் நல்லா மணமாக இருக்கும் லட்டு. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தெளித்து நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க. மாவை கையில் எடுத்துகிட்டு நல்லா இறுக்கி இந்த மாதிரி பிடிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து லட்டு வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க 1 கப் மாவுக்கு 13 லட்டு கிடைக்கும். உங்களுக்கு பெரிய சைஸ் லட்டு வேணால் நீங்கள் பெருசாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவுலேயும் ராகி லட்டு செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ராகி லட்டை நீங்கள் 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே இருக்கும், சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் செய்யும் போதே 2 லட்டை வந்து சாப்பிட்டேன். பாருங்கள், இந்த ராகி லட்டு எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்டான, ஹெல்த்தியான, சாஃப்டான ராகி லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சிறுதானிய ராகி லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லட்டு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் விசிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ராகி லட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த ராகி லட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching this video, friends.